தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டித் தீர்த்து வருகிறது. இதனால் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். திருவாரூர், கொரடாச்சேரி, மன்னார்குடி, கூத்தாநல்லூர், மாங்குடி, ஆண்டிப்பந்தல், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை நெற்பயிர்கள் மழைநீரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதேபோல் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளான ஆலத்தம்பாடி, மணலி, கச்சனம், ராயநல்லூர், பாமணி, நெடும்பலம், பாண்டி, எடையூர், உதயமார்த்தாண்டபுரம் ஆகிய இடங்களில் காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. மதுரை மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் இரவு முதல் கனமழை விட்டுவிட்டு பெய்தது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டம் முழுவதிலும் சராசரியாக 348 மில்லிமீட்டர் மழை பதிவானது. நாகையில் கீழ்வேளூர், கீழையூர், திருக்குவளை, திருமருகல், திருப்பூண்டி, காக்கழனி உட்பட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் காலை 6 மணி முதல் பரவலான கனமழை பெய்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி சுற்றுவட்டார கிராமங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்கள் தாமதமாக திறக்கப்பட்டதால் நெல் விற்பனை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.